சன் டிவியில் ஒளிபரப்பான மகா ஹிட்டான சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் நந்தினி. இந்த சீரியலை கண்டிப்பாக யாருமே வந்து மறந்திருக்க முடியாது. இந்த சீரியல் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப வரவேற்பை பெற்ற ஒரு சீரியல். இதில் நடிச்சிருந்த நடிகர் நடிகைகளுக்குனே தனியான ரசிகர் பட்டாளம் இருக்குது. ஸோ அவங்களுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த சீரியலை வந்து பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போயிருந்தாங்க. நடிகை குஷ்பு தான் வந்து இந்த சீரியலை வந்து தயாரித்தாங்க. அதில் அவங்க வந்து முக்கிய வேடத்துலேயும் வந்து நடிச்சிருந்தாங்க. டேரக்டர் சுந்தர் சி தான் வந்து இந்த சீரியலை வந்து டேரக்டும் பண்ணாங்க. ஸோ நந்தினி சீரியல் சீசன் 1 வெற்றி பெற்றதுனால நந்தினி சீரியலோட சீசன் 2 வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 எபிசோடுக்கு மேலே வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. சன் டிவியில் தான், அதுவும் ப்ரைம் டைமில் தான் இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா குஷ்பு கூட இந்த சேனலில் வந்து நிறைய பிரச்சனை அப்படிங்கிறதுனால ஜீ தமிழில் வந்து இந்த சேனலுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக குஷ்பு வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா டபுள் ஓகே சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜீ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி சீரியல் தான் நம்பர் ஒன்னாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய சீரியல்கள் வந்து ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ நந்தினி சீரியலை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து டிஆர்பி வந்து நிச்சயமாக வந்து சன் டிவி விஜய் டிவியை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏகப்பட்ட காம்படிஷன் வேறு வரும். ஸோ இதுக்கடையில் பார்த்திங்கன்னா நந்தினி 2 சீரியலுக்கு வந்து ஜீ தமிழ் ஓகே சொன்னதாக சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. நிறைய பேர் வந்து நந்தினி சீரியலோட சீசன் 2 வந்து சன் டிவியில் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து குஷ்பு தரப்புலேருந்து சொல்லப்படலை, சில ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே குஷ்புக்கும் இவங்களுக்கும் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் குஷ்பு பார்த்திங்கன்னா சன் டிவியில் வந்து இப்போ எந்த சீரியல்களையுமே வந்து நடிக்கவும் இல்லை, எதையும் தயாரிக்கவும் இல்லை. லக்ஷ்மி ஸ்டோர் மட்டும்தான் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க, அதையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நந்தினி 2 சீரியல் வந்து எந்த சேனலில் உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாட்ச் பண்ணுறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நந்தினி 2 சீரியலுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களும் சொல்லுங்கள்.